பாருங்க, இன்றைக்கி எங்கள் இடத்துல இப்படி நிறைய பேர் கேட்டிருந்தா பொங்க பானை எப்படி வைக்கணும், எந்த எப்படி எந்த டெக்கரேட் பண்ணணுன்றது, அதுக்காக இந்த வீடியோ இப்போ போடுறேன் நான். இப்போ எங்கள் இடத்து பெருமாள் ரூம் வாசலில் இந்த மாதிரி ரெண்டு சைடு கரும்பு, அந்த நுனியோட அந்த இலையோடு வச்சு இந்த கரும்பு வாங்கி வச்சுருப்போம் ரெண்டு கரும்பு. அப்புறம் பாருங்க மாவேலை, ஆக்சுவலாக எல்லா பண்டிகையுமே இல்லை என்றைக்குமே நல்லா ஆற்று தொடச்சி க்ளீன் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி மாவேலை வைக்கிறது ரொம்ப விசேஷம். மாவேலை ரெண்டு சைடு வச்சுருக்கேன். அதேமாதிரி வாசல்லையும் என்ன பண்ணணும்னா மாவேலை மாத்தோரணை கட்டணும். மாத்தோரணை கட்டுறது ரொம்ப ஈஸி. மாவேலை கிடச்சதுன்னா அது கட்டலாம், இல்லைன்னா அப்படியே மாவேலை அப்படியே சொருகி வச்சா கூட பரவாயில்ல, வாசலில் ரெண்டு சொருகி வச்சிடணும். இதை பண்ணிவிட்டு அப்புறம் வந்து இந்த டெக்கரேஷனுக்கு வரேன் நான். அந்த காலத்துலலாம் வெளியில் சூரியனுக்காக வெளியிலேயோ இல்லை மாடியிலேயோ அது மாதிரி நல்லா பொங்க பானை வச்சு இந்த மண்பானையில் பண்ணுவாள். அதெல்லாம் போய் இப்போ மாடனாக வந்து நம்ம வந்து குக்கரில் கேஸில் வைக்கிறோம். அன்னைக்கு மட்டுமா குக்கர் இல்லாமல் இந்த மாதிரி வெங்கல பானையில் பண்ணுறது வரைக்கும். எங்கள் காலத்தில் எப்படின்னா வெங்கல பானை வந்து நல்லா க்ளீனாக நல்லா துடைச்சி அலுமிண்டு அவாவா என்னென்ன அவாவாத்து வழக்கம் என்னவோ அந்த மாதிரி வழக்கத்தில் இந்த மாதிரி இது வந்து நான் வந்து இப்போ பெருமாளுக்காக ஒன்று, இது வந்து தாயாருக்காக குங்குமம் போட்டு, அதுமாரி ரெண்டு பேர் பெருமாளுக்கு தாயாருக்கு அது மாதிரி நல்லா அலுமிண்டு நல்லா கொஞ்சம் ஈரத்தோடு போட்டு நல்லா ஒட்டின்றோம். இது வந்து வெறும் சீச்சரணமும் அந்த இது வச்சுருக்கேன். இங்கே வந்து மஞ்சளும் குங்குமமும் வச்சுருக்கேன். மஞ்சளை இது பண்ணிவிட்டு மேலே குங்குமம் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் என்ன பண்ண, இந்த டொய் நூல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த நூல் எடுத்து நல்லா கட்டிக்கோங்க. கட்டின்ட்டு அதில் வந்து வாழைப்பழம் ரெண்டு வாழைப்பழம் கட்டின்ட்டு கொஞ்சோண்டு வந்து இந்த இது கரும்பு கொஞ்சோண்டு உடச்சி கரும்பு, அப்புறம் கொஞ்சோண்டு புஷ்பம் வச்சுட்டு நம்ம எப்பயுமே மஞ்சள் மஞ்சள் கிழங்கு இருக்குது பார்த்தீங்களா, இதுமாதிரி எல்லாம் மஞ்சளோடு இருக்கும். எல்லாம் வச்சு கட்டினா என்ன ஆகும்னா மஞ்சள் எல்லாம் கருகி போயிடும். அதனால் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நான் பாருங்கள் ஒன்றே ஒன்று மஞ்சள் வைக்கிற மாதிரி வச்சுட்டு இதை வந்து அப்படியே கட்டியிருக்கேன். இந்த மஞ்சளை தான் நாளைக்கு வந்து நம்ம திருப்பி கண்ணுக்கு சீக்கும் போது இந்த சேம் மஞ்சளையும் இந்த இதில் பிச்சை இலையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி இதை கட்டிவிட்டு இந்த மாதிரி வைக்கணும். இன்னொரு முக்கியமானது என்ன அப்படின்னா, எப்பயுமே பொங்க பானை பொங்குறது வந்து வடகிழக்கில் பொங்கினா ரொம்ப அதிர்ஷ்டம் ஆற்றுக்கு. ஸோ அது என்ன அது என்ன பண்ணுவோம் அப்படின்னா, எங்கள் மாமியாரும் சொல்லுவாள், எங்கள் பாட்டியும் சொல்லுவாள், என்னென்னா இந்த மாதிரி பொங்க பானை வைக்கும்போது கொஞ்சம் அப்படி ஸ்லைட்டாக அப்படி ஃபஸ்ட்டு வைக்கும்போது இப்படி சாய்ச்சி வச்சுட்டோம் அடுப்பில் வச்சுட்டோம்னா கண்டிப்பாக பொங்குறது வந்து வடகிழக்கு தான் பொங்கும். அதனால் அது எப்பயுமே நான் வைக்கும் போது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பக்கத்துலேயே நின்றுட்டு இப்படி பார்த்து இப்படி வைங்க அப்படி. இது இப்போ நான் இப்போ ஃபேஸ் பண்ணுறது கிழக்கு, என்னோடய இடத்துக்கு பக்கம் வந்து வடக்கு. ஸோ அந்த வடகிழக்கில் அப்படி இந்த சைடு பொங்கினா நல்லது. எந்த சைடு பொங்கணுமோ அந்த சைடு என்ன பண்ணணும்னா கொஞ்சம் வெங்கல பண்ணி கொஞ்சம் சாய்ச்சி வச்சுட்டுருங்க அடுப்பில், பொங்கினதுக்கப்புறம் சரி பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து ரொம்ப வந்து இந்த பழம்லாம் சின்ன பானையாக இருந்தால் இந்த பழம் அதெல்லாம் கட்டாது, ஏன்னா அது வந்து அடுப்பு எரியும் போது அது தீஞ்சு போனால் நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்படின்னா வெறும் பூவும் இந்த மஞ்சள் கயிறு மட்டும் கட்டிக்கோங்க, இந்த மஞ்சள் கிழங்கு மட்டும். அடுப்பு வந்து சிம்பிளே வச்சு நீங்கள் வந்து பொங்கல் பண்ணணும். பொங்கல் பண்ணுறது எப்படின்னு தெரியும் இல்லையா உங்களுக்கு, பால் சக்கரை வெல்லம் அது அரிசி அது பண்ணிவிட்டு பொங்கல் பானை எடுத்துக்கொண்டு வந்து பெருமாள் ரூமில் வச்சுட்டு இதுமாரி தேங்காய் வெத்தலை பாக்கு பழம் அதெல்லாம் வச்சு பெருமாளுக்கு நைவேத்தியம் பண்ணிவிட்டு அன்றைக்கி ஃபுல்லாக ஆக்சுவலாக அங்கேயே இருக்கணும். அது வந்து அன்றைக்கி ஃபுல்லாக ஒழிக்கக்கூடாது. அது மறுநாள் அன்றைக்கி நம்ம கணு வைக்கிறதுக்கு எடுத்துக்கிறதுனால அந்த சக்கரை பொங்கல் வந்து அன்றைக்கி க்ளீன் பண்ணக்கூடாது, அதில் ஒரு சக்கரை பொங்கல் இருக்கணும். அப்படியே வச்சுட்டு எடுத்து இப்போ கணு அன்றைக்கி வச்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து க்ளீன் பண்ணலாம் பொங்கப்பானை. இது இப்படி தான் இருக்குது பாருங்கள், மஞ்சள் வாழைப்பழம் பூ இங்கே கரும்பு வச்சுருக்கேன். ஸோ இந்தமாதிரி அவாவா சாஸ்திரத்துக்கு ஏற்ற மாதிரி பொட்டு வச்சுட்டு நல்லா க்ளீனாக வச்சுட்டு டைம் வந்து 8 to 9. ஸோ ஒரு மணி நேரம் தாராளமாக இப்போ ஒரு மீடியமாக அடுப்பில் வச்சு க்ளீனாக பொங்கல் பண்ணிவிட்டு 9 மணிக்குள்ளே கரெக்டாக 9 மணிக்குள்ளே பெருமாளுக்கு நைவேத்தியம் பண்ணுறது. இது இதெல்லாம் பொங்கல் பானை டெக்கரேஷன். இப்படி தான் நான் பண்ணுவேன் எங்கள் காலத்தில் இந்த கரும்பு இது வச்சு. இது வந்து தோரணை கட்டுறது பாருங்கள் ரொம்ப ஈஸி. மாவில் கடிச்சதுன்னா இப்படி நல்லா கட் பண்ணிவிட்டு இந்த இதை இந்த காம்பு இருக்குது பார்த்தீங்களா, காம்பு வந்து உள்ளே விட்டுடலாம். விட்டுட்டு இப்படி விட்டுட்டு இந்த இது சன்னல் இருந்தால் இது காம்பு சின்னதாக இருக்கும், சன்னல் வந்து சன்னலில் கோத்துட்டு அப்படியே வாசலில் அழகாக கட்டி விட்டுடலாம். அது ஒரு 4 நாளைக்கு அப்படியே காயாமல் நல்லாயிருக்கும். நாளைக்கு கட்டினோம்னா போகி கட்டினோம்னா ஒரு 3 நாளைக்கு இருக்கும், அப்புறம் எடுத்து போடலாம். மாவில் கண்டிப்பாக வந்து வாசலில் அட்லீஸ்ட் கொத்தாது வைக்கணும். இந்த மஞ்சள் கிழங்கு இவ்வளோ தான் நான் பண்ணுவேன் பொங்கல் அன்னைக்கு. உங்களுக்கு என்னென்ன கொஞ்ச நாளைக்கு முன்னாடிலாம் என்னென்னா வாசலில் இந்தமாதிரி கறி எடுப்பு வச்சு கொஞ்சம் சின்ன பானையாக வச்சு வைப்பேன் நான். உங்களுக்கு எதுக்கு காமிக்கிறேன் அப்படின்னா, இந்த பானை இந்த வடகிழக்கு பொங்குறதுக்கு இப்படி ஸ்லைட்டாக அப்படி அடுப்பு மேலே எந்த அடுப்பில் வச்சாலும் இப்படி ஸ்லைட்டாக அப்படி சாய்ச்சி வச்சிட்டிங்கன்னா பொங்கும் போது கண்டிப்பாக அந்த சைடே பொங்கும். அதுக்கப்புறமா நம்ம நல்லா திருப்பி வச்சு இது பண்ணலாம். ஸோ இது கறி எடுப்பு சும்மா அந்த சாம்பிராணி போடுறதுக்கு யூஸ் பண்ணுவேன். இந்தமாதிரி எனக்காக பொங்கலுக்கு எப்போயா டைம் கிடச்சா அப்படி இப்படி வச்சு பண்ணணும் பொங்கல் பானை. அவ்வளோதான். ஹாப்பி பொங்கல் ஃபார் எவ்ரிபடி.